Hi friends, welcome to Anu's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேர் என்னன்னா சேமியா பாயசம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்கன்னா நெய் தேவையான அளவு, சேமியா 1 கப், பால் 1 கப், ஜவ்வரிசி தேவையான அளவு, உலர் திராட்சை தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் 4 எடுத்துக்கோங்க, அப்புறம் சுகர் 1 கப். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கீ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது உலர் திராட்சை. ஸோ அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா அதுவும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண சேமியாவையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம குக் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு உலர் திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.